இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து நமக்கு வந்து வேக்கண்ட் வந்திருக்கு. சைக்கிள் 3 3162 போஸ்ட் வேக்கண்ட் வந்திருக்கு. பார்க்குறாங்க, நோட்டிஃபிகேஷன் இப்போ டவுன்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராமிங் டக் சேவாக், இதில் வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் 2020-21க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நம்ம வந்து செப்டம்பர் 1லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ இதை வந்து என்னென்ன போஸ்ட் இங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது என்னென்ன போஸ்டிங்க்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டக் சேவக், சரிங்களா? இந்த மூணு போஸ்டிங்க்கும் வந்து இது வந்திருக்கு. வந்து பிபிஎம்க்கு பார்த்தீங்கன்னா, பிபிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 12,000 4 மணி நேரம் வந்து ஒர்க் செஞ்சோன்னா 12,000 ரூபாய் சேலரியும், 5 மணி நேரம் ஒர்க் செஞ்சால் 14,500 கிடைக்கும். அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் ஒர்க் செஞ்சால் 10,000, 5 ஹவர்ஸ் ஒர்க் செஞ்சால் 12,000 கிடைக்கும், சரிங்களா? இந்த 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ்லாம் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது இல்லை, நம்ம எந்த இடத்துக்கு போய் நமக்கு போஸ்டிங் வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்குதோ அந்த இடத்துலோட ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து இந்த சேலரி வந்து அவங்களா ஃபிக்ஸ் ஆகும், சரிங்களா? இப்போ வந்து அடுத்ததுக்கு இது பாருங்கள், இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வயசு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், சரிங்களா? ஏஜ் வந்து 18-40, 40 வயசு வரைக்கும் நமக்கு வந்து ஏஜ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதிகபட்சமான வயசு வந்து 40. அதுலேயே வந்து இந்த ஷெட்யூல் டெஸ்ட் எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து எக்ஸ்ட்ராவாக 5 இயர்ஸ், அப்போ வந்து 45 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். ஓபிசி பிசி எம்பிசி எல்லாருமே இந்த ஓபிசியில் வந்துடுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, அப்படின்னா 43 இயர்ஸ், 43 வயசு வரைக்கும் வந்து என்ன நம்ம பண்ணலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த போஸ்ட்டுக்கு இப்போ எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி போட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஏஜ் ரிடக்ஷனும் கிடையாது. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் ரிலாக்ஸேஷன், சரிங்களா? அவங்க வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வந்து பிடபிள்யூடியாக இருந்தாங்கன்னா 10 வருஷம் ரிலாக்ஸேஷன், அதுவே அப்படின்னா 10 வருஷம்னா 50 வயசு வரைக்கும் வந்து அவங்க அப்ளை பண்ணலாம், சரிங்களா? பிடபிள்யூடியாக இருந்து ஓபிசியில் இருந்தாங்கன்னா 13 வருஷம், சரிங்களா? அப்படின்னா 53 வயசு வரைக்கும் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம், சரிங்களா? பர்சன் வித் டிசபிலிட்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்கன்னா 65 வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த போஸ்ட்டுக்கு, சரிங்களா? இப்போ வந்து இது நார்மல் ரிசர்வேஷன்ஸ் வந்து கடைபிடிப்பாங்க, சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் தான் பாஸ் பண்ணியிருக்கணும். லோக்கல் லாங்குவேஜ், அதாவது நம்ம நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோக்கல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா தமிழ் தான், ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? தெரிஞ்சிருக்கணும்னா கம்பல்சரி வந்து 10th நம்ம வந்து படிச்சிருக்கணும். நமக்கு எல்லாருமே இங்கிலீஷ் வந்து ஒரு லெஸ் சப்ஜெக்டாக வந்ததுனால நமக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது, சரிங்களா? அடுத்தது வந்து கம்பல்சரி நாலேஜ் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ், நமக்கு எல்லோரும் லோக்கல் லாங்குவேஜ் தமிழ், நமக்கு எல்லாம் தமிழ் தெரிஞ்சிருக்கும், அதனால் வந்து நோ ப்ராப்ளம். அடுத்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து எந்தெந்த எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வந்து எந்தெந்த லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தமிழ் லோக்கல் லாங்குவேஜ் அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் வந்து பேசிக்காக கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது முக்கியமான டீட்டெயில் பார்க்கலாம் இருங்க. அப்புறம் வந்து இந்த இதுக்கு வந்து சைக்கிள் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது வந்து இதுக்கு அந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து என்னென்ன டிசபிலிட்டிஸ் இதுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். சரிங்களா, ஒரு ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வந்து நம்ம போடணும், அதாவது ஈச் 5 பொசிஷனுக்கு. சரிங்களா, மொத்தம் நம்ம வந்து 20 இது வந்து நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். அதில் வந்து ஒரு ஒரு 5 போஸ்டிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா, அப்படின்னா டோட்டலாக வந்து நமக்கு வந்து 400 ருபீஸ் வந்து செலவாகும். சரிங்களா, இதுவே ஃபீமேல் கேட்டகரியாகவோ இல்லை டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகளாகவோ பெண்களாகவோ அல்லது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாகவோ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஃபீஸும் வந்து கிடையாது. சரிங்களா, அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் க்ரைட்டீரியா இது வந்து எதை பேஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னா ஒன்லி பேஸ்ட் ஆன் 10th மார்க். சரிங்களா, ஒன்லி பேஸ்ட் ஆன் வந்து 10th மார்க், 10th மார்க் வச்சு தான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் மார்க் வச்சு மட்டும்தான் வந்து இவங்க வந்து அப்ரூவ் பண்ண போகிறாங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நம்ம இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா அவங்களோட வெப்சைட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, https://post.in/gds-online அப்படி இல்லைனா indiapost.gov.in இந்த ரெண்டு வெப்சைட் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் லிங்க்குள்ளே போனீங்கன்னா அப்ளை பண்ணலாம். சரிங்களா, இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன் வெப்சைட் லிங்க்கு, நீங்கள் அதில் வந்து இது பண்ணுங்கள். நமக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்டம்பர் 30 தான் வந்து நமக்கு லாஸ்ட் டேட். சரிங்களா, அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 30. இதில் வந்து நம்ம என்னென்ன டீட்டெயில் வந்து இது கேட்பாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நேம் வந்து கேப்ஸ் லெட்டரில் ஃபில் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சர்டிஃபிகேட் 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரியே வந்து ஃபில் பண்ணணும். ஸ்பேஸ் விட்டுருந்தா கூட அந்த ஸ்பேஸ் கூட வந்து மாறாமல் வந்து இது பண்ணணும்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்து வந்து அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக இந்த கம்ப்யூட்டர் சென்டர் போய் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் வந்து அதை ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபார்மை வந்து கரெக்டாக செக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தப்பாக வந்து இது பண்ணிடுறாங்க, அவங்க ஒரு அவசரத்தில் வந்து பண்ணிடுறாங்க கம்ப்யூட்டர் சென்டரில். சரிங்களா, நீங்கள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்போது கொஞ்சம் பக்கத்தில் இருந்து கொஞ்சம் பாருங்கள். சரியா, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து ஃபாதர் நேம், மொபைல் நம்பர். ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஒரு மொபைல் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரே வீட்டில் வந்து ஒரு 2-3 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபோன் அந்த ஒரு இது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு நம்பர் தான் யூஸ் பண்ண முடியுமா பார்த்துக்கோங்க அதை கரெக்டாக. அடுத்தது வந்து டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கம்யூனிட்டியெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. டிசபிலிட்டி இந்த குறைபாடு உள்ளவர்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது என்ன வகையான குறைபாடுன்றது வந்து கரெக்டாக வந்து இது பண்ணணும். சரிங்களா, எந்த இதில் எந்த போர்டில் வந்து நம்ம படிச்சிருக்கோம், இப்போ வந்து எந்த ஸ்டேட்டில் படிச்சிருக்கோம், எந்த போர்டில் படிச்சிருக்கோம் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டும் இருக்கும், சென்ட்ரல் போர்டு இருக்குது. சரிங்களா, அது வந்து என்ன போர்டுன்னு மென்ஷன் பண்ணணும், என்ன வருஷம் வந்து நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்றதையும், 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற 10th நமக்கு மார்க் ஷீட் வந்திருக்கும் இல்லையா, அந்த மார்க் ஷீட்டில் இருக்கிற சர்டிஃபிகேட் நம்பர்,
அப்படி இல்லைனா ரோல் நம்பர் ஆப்ஷனல், நமக்கு வந்து ரெண்டுத்துல வந்து எது வந்து பண்ணாலும் சரி சரிங்களா. டிரான்ஜெண்டராக இருந்தால் வந்து டிரான்ஜெண்டர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆக்ட் வந்து 2019 படி அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா. அந்த சர்டிஃபிகேட் படி போட்டோன்னா அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷனில் வருவாங்க சரிங்களா. அதை பார்த்து வந்து அப்ளை பண்ணுங்க. அது அந்த ஃபீஸ் பேமெண்ட் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, 100 ரூபீஸ் ஒரு ஒரு ஃபைவ் ஈச் வந்து பாருங்கள், 5 போஸ்ட்டுக்கும் மொத்தம் மேக்ஸிமம் 20 போஸ்ட் வரும் சரிங்களா. 400 ரூபா வந்து வரும். இது பாருங்கள் அப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி, அப்லோட் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு தேவை, என்னென்னலாம் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து 10th மார்க் எஸ்எஸ்எல்சி மார்க் சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டு, அதான் வந்து ப்ரிஃபரன்ஸ், ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஜாபே வந்து போட போகிறாங்க சரிங்களா. அதனால் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னா ஸ்கேன் பண்ணுற காப்பி வந்து 200 KB இருக்கணும் சரிங்களா, கம்ப்ரஸ் பண்ணி. அது வந்து JPG ஃபார்மேட்டில் அப்படி இல்லைனா JPEG ஃபார்மேட்டில் இருக்கணும் சரிங்களா. அடுத்தது வந்து சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஸ் மெமோ, இதில் இது வந்து எல்லாம் சர்டிஃபிகேட் தான் வந்து இது இம்பார்ட்டண்ட். டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம வந்து 10th சர்டிஃபிகேட்டோ ப்ரூஃப் வந்து 10th சர்டிஃபிகேட்டை வந்து வைக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுதான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் சரிங்களா, இது வந்து கம்ப்யூட்டர் தனியாக கோர்ஸ் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஒரு ஒருத்தர் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, இப்போ காலேஜில் வந்து சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருப்பாங்க, அதனால் வந்து அந்த சர்டிஃபிகேட் ஏதாச்சும் வந்து இது பண்ணிங்கன்னா அதுவே வந்து போதுமானது சரிங்களா. இது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா SC ST வந்து டைரக்டாக அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. பட் MBC BC OBC சர்டிஃபிகேட் வாங்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் MBC BC கம்யூனிட்டி சேர்ந்தவங்க வந்து OBC சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் அக்செப்டட் கிடையாது, அதனால் வந்து OBC சர்டிஃபிகேட் வாங்கணுன்றவங்க இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற இன்கம் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் OBC சர்டிஃபிகேட் தருவாங்க. ஃபஸ்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அது ஒரு வாரத்தில் கிடச்சிடும். அதை வச்சு OBC சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்ததான் வந்து ஃபோட்டோ சரிங்களா, ஃபோட்டோ வந்து முக்கியம். ஃபோட்டோவோட சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 200x230 பிக்சல் வந்து ப்ரிஃபரபிள். அந்த ஃபோட்டோ வந்து 50 KB தான் இருக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் சிக்னேச்சர், இந்த டிசபிலிட்டி கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 20 KB தான் இருக்கணும். டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து, அதாவது டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்கன்னா அதை வந்து அதை ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்மாக போடணும் சரிங்களா. டிரான்ஸ்ஜெண்டர் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட் சொன்னோம் இல்லைங்களா, அதை வந்து கன்ஃபார்மாக அப்லோட் பண்ணணும் சரி. இது வந்து இந்த கீழே பார்த்தீங்கன்னா 15வது பேஜ்லேருந்து கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து என்ன டிவிஷனில் வந்து போஸ்ட் இருக்குது, அதோடய ஹெட் ஆஃபீஸ் எது, SO சப் ஆஃபீஸ் எது, BO பிரான்ச் ஆஃபீஸ் எது, என்ன போஸ்ட் வந்து அங்கே வேக்கண்ட் இருக்குது, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இருக்கா, இல்லை அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரா, இல்லை டக் சேவாக்கா, இந்த மாதிரி வந்து என்ன போஸ்ட் வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத போஸ்ட் நேமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கேட்டகரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூஆர்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரி, அப்புறம் SC ST மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் ஃபிசிக்கல் அதாவது டிசபிலிட்டி சொல்லியிருந்தோம்னா என்ன வகையான டிசபிலிட்டி கேட்டகரின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஓபிசிக்கு வந்து ஓபிசின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது EWBSக்கு அவங்களுக்கு வந்து 10% இப்போ வந்து இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ரிசர்வேஷன், அது இருந்ததுன்னா எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இது வந்து எத்தனை வேக்கண்ட் அப்படின்றத இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த இடம், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பார்த்துட்டு இந்த ஹெட் ஆஃபீஸ் சப் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எந்த இடத்துல வருதுன்ட்டு. பிரான்ச் ஆஃபீஸ் தான் வந்து நீங்கள் போஸ்டிங் போக போகிற இடம் சரிங்களா. இந்த இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது அங்கே என்ன வேக்கண்ட் இருக்குது, அதை விட முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் கேட்டகரி தானா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேட்டகரியை பார்க்காம அப்ளை பண்ணிடுவாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேட்டகரிக்கானதே இருக்காது சரிங்களா. இப்போ வந்து இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா
கூடலூர் சிதம்பரம் இந்த இது கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு தான் ஒரு போஸ்ட் இருக்கு. இங்கே வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டோ இல்லை ஃபிசிக்கல் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸோ இல்லை ஓபிசி கேண்டிடேட்ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு போஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ண இடம் வந்து வேஸ்ட் ஆகிடும் சரிங்களா. அதனால் வந்து இதையும் வந்து செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து இது பண்ணுங்க சரியா. இது இது வந்து எவ்வளோ சேலரி அப்படின்றது அங்கே பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பேஸ் பண்ணி வந்து எவ்வளோ நேரம் எவ்வளோ சேலரியோ அதை வந்து அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் அத்தாரிட்டி யார் அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சூப்பரிண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் சிதம்பரம் ஈஸ்ட் சப் டிவிஷன் இவர் தான் வந்து இந்த இடத்துக்கான வந்து இது வந்து அவங்க தான் செலெக்ஷன் அத்தாரிட்டி சரிங்களா. அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு 15th பேஜ்லேருந்தே நமக்கு ஃபிஃப்டீன்த் பேஜில் இருந்து 205 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்குது போஸ்ட் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதை வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நம்ம என்ன சொல்கிறீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி 3162 போஸ்ட் இருக்குது சரிங்களா. அப்ளை பண்ணுங்கள், நோ எக்ஸாம் கிடையாது, நோ எக்ஸாம் சரிங்களா. ஒன்லி பேஸ்ட் ஆன் 10th மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து இது பண்ண போகிறாங்க சரிங்களா. இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனில் மேலே ஒரு இடத்துல இது வந்து கம்ப்யூட்டர் தான் வந்து செலக்ட் பண்ண போகுது சரிங்களா. அங்கே நீங்கள் அப்ளை பண்ண போகிற இடத்துக்கு என்ன ரிசர்வேஷன் பேஸ்டு ரிசர்வேஷன் யாருக்கு இருக்குது அந்த ரிசர்வேஷனில் இருக்கிற ஹையஸ்ட் மார்க் சரிங்களா. நாம் போஸ்டிங் இப்போ அப்ளை பண்ணுற இடத்துல இருக்கிற ஹையஸ்ட் மார்க் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து போஸ்டிங் கிடைக்க போகுது சரிங்களா. அதை வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாருங்கள் ஒரு ஒரு கேட்டகரிக்கும் வந்து எவ்வளோ வேக்கன்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் இப்போ பெரிய கொடுத்தாங்க இல்லைங்களா 10% ரிசர்வேஷன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 311 வேக்கன்ட் இருக்குது சரிங்களா. ஓபிசி கேண்டிடேட் அதாவது பிசி எம்பிசி ரெண்டு பேரும் வந்துடுவாங்க அதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 743 வேக்கன்ட் இருக்குது சரிங்களா. இந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வந்து அந்த கீழே உள்ள நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம சொன்ன இது இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து டிசபிலிட்டி இருப்பாங்க இல்லைங்களா, ஒரு கை இல்லாதவங்க, ஒரு கால் இல்லாதவங்க, நெர்வஸ் இருப்பாங்க, அப்புறம் வந்து இதுக்கு காது கேட்காதவங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களாம் வந்து கேட்டகரி பிரித்து வச்சுருப்பாங்க சரிங்களா. அந்த கேட்டகரி அவங்களது வந்து ஏ கேட்டகரியில் வந்து 15 போஸ்ட்டும் பி கேட்டகரியில் வந்து 37 சியில் வந்து 37 கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டிஇன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்னொன்று பிடபிள்யூடி டிஇயில் வந்து 5 இது இருக்கும். அது வந்து என்ன கேட்டகரின்னு பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ரிசர்வேஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி இந்த சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கிடைக்கும் சரிங்களா. நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கூடமே இந்த பிசி எம்பிசி வந்து இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி பிசி எம்பிசின்னு மட்டும் இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இந்த எஸ்சி எஸ்டி இந்த எல்லாத்துக்குமே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சா மட்டும்தான் வந்து நமக்கு ரிசர்வேஷன் கிடைக்கும் சரிங்களா. ரிசர்வேஷன் போஸ்டிங் வேணும் அப்படின்னா மறக்காமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். பிசி எம்பிசி ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வைங்க. நம்ம நார்மல் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஓபிசி தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க மறக்காம அதை பண்ணுங்க. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 502 வேக்கன்ட் இருக்கு சரிங்களா. எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 75 வேக்கன்ட் இருக்கு சரிங்களா. இந்த யூஆர்னு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து அன்ரிசர்வ். இது வந்து எந்த ஒரு இவங்களுக்கும் இப்போ இந்த மேலே இருக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கும் வந்து இந்த ரிசர்வேஷன் இல்லாதவங்க பொதுவானவங்க இவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு தகுதியானவங்க சரிங்களா. அந்த மாதிரி வேக்கன்ட் வந்து 1487 இருக்குது சரிங்களா. மேலே வந்து இங்கே சொன்னோம் இல்லைங்களா இங்கே வந்து என்ன கேட்டகரி இருக்குது பார்த்து வந்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அவங்க அவங்க கேட்டகரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. அங்கே வந்து யூஆர்னு இருந்தால் எல்லா கேட்டகரிக்காரங்களும் வந்து அங்கே அப்ளை பண்ணலாம் சரிங்களா. அந்த மாதிரி இருந்தால் பார்த்து நீங்கள் அந்த இடத்த வந்து சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். டோட்டலாக வந்து 3162 வேக்கன்ட் இருக்குது. நான் வந்து இந்த
அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே மென்ஷன் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு டைம். மறக்காமல் வந்து எல்லாம் அப்ளை பண்ணுங்கள். நம்ம வந்து பேஸ்ட் ஆன் 10th மார்க் பேஸ் பண்ணி தான் மொத்தமாக வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகே இது வந்து போஸ்டிங்கே வந்து போட போகிறாங்க சரிங்களா. நம்ம எந்த எழுத போகிறதில்ல. அப்புறம் மறக்காமல் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வந்து பெல் பைக்கானை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் வந்தோடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.